ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் கிரிக்கெட் போட்டிகள் காலத்தில் நடந்து கொண்டு இருக்கும் போதே களத்திலேயே நிகழ்ந்த எட்டு மிகவும் வேடிக்கையான மற்றும் களத்தில் இருக்கிற ரசிகர்கள் மற்றும் வீரர்களுக்குமே சிரிப்பை ஏற்படுத்திய எட்டு சம்பவங்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு நாள் போட்டியின் போது நடந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான சம்பவம் சொல்லலாம் இதுல ஆஸ்திரேலியா அணி பேட்டிங் செஞ்சு கொண்டிருக்கும் போது ஷேன் வார்னி மற்றும் ஸ்டீவ் இரண்டு பேரும் வந்து களத்தில் இருந்தாங்க அப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி பவுலிங் செய்யும் போது ஏழு பாலுக்கு ஏழு ரன்கள் எடுக்க வேண்டிய நிலைமை வந்து இருந்தது அப்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி ஒரு ரன் எடுத்த பிறகு சுற்றி மைதானத்தில் இருந்த அனைத்து ரசிகர்களுமே திடீரென கிரவுண்டுக்குள்ளே வந்து வீரர்களுடைய பேட் மற்றும் ஸ்டெம்புகளை பிடுங்கிட்டாங்க இதனால் ஆட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது பிறகு மீண்டும் ரசிகர்கள் வெளியில் விரட்டப்பட்டு மீண்டும் ஆட்டம் துவங்கப்பட்டது அதன் பிறகு ஒரு பந்து நாலு ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமை ஏற்பட்ட போது ஆஸ்திரேலியா அந்த பந்தில் மூணு ரன்களை எடுத்தாங்க அவங்க மைதானத்தில் மூன்றாவது ரன்னை முடிப்பதற்குள்ளதாகவே நூற்றுக்கும் அதிகமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மைதானத்துக்குள்ளே வந்து ஸ்டெம்புகள் மற்றும் வீரர்கள் கையில் வைத்து கொண்டிருந்தால் பேட்டுகளை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க தற்போது வரைக்கும் இந்த சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சங்கமாக சம்பவமாகவும் ஒரு வேடிக்கையான சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இந்த பட்டியில் இரண்டாவது சம்பவம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடரில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின் மற்றும் டெல்லி டயர் டபில்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து விளையாடி கொண்டு இருந்தாங்க அப்போது ஆர்பிஎஸ் அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாய் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடந்து கொண்டு இருந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துருச்சு அப்போது டெல்லி அணி

இதனால் ஆட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியாமல் நிறுத்திட்டாங்க அப்போது வீரர்கள் அதை வெளியில் விரட்ட முயற்சி செய்த போது அது மைதானத்துக்குள்ளே சுற்றி சுற்றி அவங்களிடம் விளையாட்டு கட்டி கொண்டிருந்தது பிறகு மைதானத்தின் ஊழியர்கள் வந்து அதை முய வெளியில் விரட்டுவதற்கு கடுமையான முயற்சியை மேற்கொண்டாங்க அப்போதும் அந்த நாய் பார்த்தீங்கன்னா மைதானத்தை விட்டு வெளியேறாமல் நீண்ட நேரம் உள்ளேயே சுத்தி கொண்டிருந்தது சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த நாய் தானாகவே வெளியேறிவிட்டது அப்போது மைதானத்தில் இருந்த அனைத்து ரசிகர்கள் மற்றும் வீரர்களுமே இதனால் சிரிப்பலையில மூன்றுட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டியில் நடந்து கொண்டிருக்கும்போது நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவம் அதாவது நியூசிலாந்து அணியின் டெஸ்ட் வீரரான மார்க் ரிச்சர்சன் அவர்கள் செய்த ஒரு மிகவும் சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் அதாவது மார்க் ரிச்சர்சன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் மிகவும் பொறுமையாக விளையாடக்கூடிய ஒரு வீரர் இவருடைய டெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு இப்படிப்பட்ட ஒரு வீரர் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும்போது அஜித் அகர்கர் அவர்கள் பவுலிங் வீசினாங்க அவங்களுடைய பந்து வீச்சில் அவங்க ஸ்ட்ரைட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அடித்தாங்க ஃபோர் செல்வதற்குள்ளதாக இவங்க ரன்னிங்கோட முயற்சி செய்த போது பார்த்திங்கன்னா இவங்க அதர் எண்டில் அம்பயர் நிற்கிற பக்கம் போன பிறகு பேட்டை சுழற்றி பார்த்தாங்க அதாவது அவங்க அடித்த ஷாட் சரியானதா அப்படின்றது போல சிந்திப்பது போல அவங்க எதிர்மனைக்கு சென்ற பிறகு பேட்டை சுழற்றி பார்க்கும்பொழுது கையில் இருந்த பேட் பார்த்திங்கன்னா உருவிக்கொண்டு பல அடி தூரம் ஆகாயத்தில் பறந்து போய் அம்பையரின் அருகில் நின்றது இதை மார்க் ரிச்சர்டன் வீரரே மிகவும் பதறி போய் கைகளை தூக்கி கொண்டு அம்பையரிடம் இது குறித்து மன்னிப்பு கேட்டாங்க இது மைதானத்தில் இருந்த வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சிரிப்பு சம்பவத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததா இந்த பட்டியலில் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் சவுத் ஆஸ்திரேலியா அப்படின்ற இரண்டு உள்ளூர் அணிகள் வந்து விளையாடி கொண்டிருந்த போட்டியில் நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவம் இந்த போட்டியில் சவுத் வேல்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா லேம்பர்ட் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் செய்து கொண்டு இருந்தாங்க அப்போது எதிரணி வீரரான ஷான் டைட் வந்து பவுலிங் போட்டாங்க அப்போது அவங்களுடைய பந்து வீச்சு எதிர்கொள்ள முயன்ற லேம்பர்ட் அப்படின்ற வீரர் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு ஒதுங்கி பந்தை விளாசுவதற்காக மிகவும் ஒய்டாக அதாவது ஒயிட் லைனை தாண்டி ஆஃப் சைடு வந்து ஒதுங்கினாங்க அப்போது பேட் செய்து கொண்டிருந்த லேம்பர்ட் பார்த்தீங்கன்னா ஷான் டைட்டோட பந்து வீச்சை அடிப்பதற்காக லெக் சைடு மிகவும் ஒதுங்கி விளையாண்டாங்க அப்போது ஷான் டைட் அவர்கள் நேராக பந்தை தூக்கி ஸ்டெம்பில் டாஸ் ஆக போட அந்த பந்தில் அவங்க போல்ட் போல்டாக்கி வெளியேறிட்டாங்க மிகவும் லெக் சைடு அவங்க ஒதுங்கி சென்றதனால அவங்களால பாலை தொடக்கூட முடியல மிகவும் ஏமாற்றத்தோடு அவங்க அவுட் ஆகி சென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது மைதானத்தில் இருந்த அனைவருக்குமே ஒரு பெரிய வேடிக்கையும் ஏற்படுத்தியது அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான இன்சாம் ஹுல்லக் அவர்கள் ஹிட் விக்கெட் ஆனது அதாவது தன்னுடைய பேட்டாலே பந்தை அடிக்க முடியாமல் அவங்க சுழன்று சென்று ஸ்டம்பின் மீது விழுந்து அவுட் ஆனார் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளரான மாண்டி பனேசர் அவர்கள் பந்து வீசினாங்க அப்போது இன்சாம் ஹுல்லக் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க அவங்க வீசின பந்தை இன்சாம் ஹுல்லக் அவர்கள் லெக் சைடு வளைத்து அடிப்பதற்கு முயன்ற போது அவங்க பந்தை மிஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாத அவங்களுடைய பேலன்ஸை இழந்த இன்சாம் ஹுல்லக் பார்த்தீங்கன்னா சுழன்று சென்று அருகில் இருந்த ஸ்டம்பின் மீது அவங்க விழுந்துட்டாங்க அவங்களுடைய வயிறு பகுதி ஸ்டம்பில் பட்டு அவங்க கீழே விழுந்ததுனால ஸ்டம்பில் இருந்த பைல்ஸ் கீழே விழுந்து அவங்களுக்கு அவுட் கொடுக்கப்பட்டு வெளியேறிட்டாங்க இவங்க இது போல் அவுட் ஆனது அனைவருக்குமே பெரிய ஒரு வேடிக்கையும் ஏற்படுத்தியது இப்படி அவுட் ஆவதற்கு பேர் முறை பார்த்தீங்கன்னா ஹிட் விக்கெட் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி நடந்து கொண்டிருந்த போது நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க இந்திய அணியில பாத்தீங்கன்னா கும்ளே அவர்கள் பந்து வீசுனாங்க அப்போது நியூசிலாந்து பேட்ஸ்மேன் அவர் பந்தை வளைத்து லெக் சைடு அடித்து விட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாதத்தின் அடிப்பகுதியில பிடிப்பு ஏற்பட்டது இதனால அவங்க வழி தாங்காம சுழன்று கீழே விழுந்தாங்க அவங்க விழும்போது வழி தாங்காம அவங்க கொடுத்த ஒரு சத்தம் பாத்தீங்கன்னா மைதானத்தில் இருந்த அனைத்து வீரர்கள் மட்டுமல்லாது களத்தில் இருந்த நடுவர்களுக்கு கூட சிரிப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கழுதை கணைப்பது போல அவங்க கொடுத்த சவுண்ட் அங்கு இருந்த அனைவருக்கும் பெரிய சிரிப்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு அவங்களுடைய அணியின் மருத்துவர்கள் உள்ளே வந்து அவங்களுக்கு முதலுதவி கொடுத்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது மற்றும் ஸ்ரீலங்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே போட்டி நடந்து கொண்டிருந்த போது பாகிஸ்தான் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க அதுல அகமத் சாக்சர் அப்படின்றதா பேட்ஸ்மேன் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க மறுமுனையில் மிஸ்பா அவர்கள் இருந்தாங்க அப்போது அணி பந்து வீசும்போது விக்கெட் கீப்பரா சங்ககரா அவர்கள் இருந்தாங்க அப்போது தன்னுடைய ஆஃப் சைடில் பந்தை அடித்து விட்டு ஓடிய அகமது சாக்சர் பாத்தீங்கன்னா இரண்டாவது ரன்னுக்கு ஓடி வரும்போது ஃபீல்டர் தான் பந்தை கையில் எடுத்தாங்க ஆனா கீப்பர் நின்று கொண்டிருந்த சங்ககாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா பந்தை அதற்குள் கையில் வாங்கி விட்டது போலவும் ஸ்டம்பில் அடிப்பது போலவும் பாவனை காட்ட அப்போதுதான் முக்கா கிரீஸை தாண்டி கொண்டு இருந்த அகமத் சாக்சர் பாத்தீங்கன்னா இங்கே ரன் அவுட் ஆகிவிடுமா அப்படின்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டைவ் அடிச்சு க்ரீஸுக்குள்ளே விழுந்தாங்க ஆனால் அப்போது தான் ஃபீல்டர் பந்தை கையில் எடுத்து துரவு விட்டதே அவங்களுக்கு தெரியாது அவங்க கீழே விழுந்து திரும்பி பார்த்தபோது தான் பார்த்தீங்கன்னா சங்கக்கார ராவுக்குடைய கைக்கே பந்து வந்தது சரி நான் செவனேண்ணா போய்க்கிருந்தேன் யாரும் ரொம்ப தும்புக்காச்சும் போனதா Somebody has given them the call to say it on TV. Yeah.